ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான டேயோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன டே அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலையில் ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம். கிளம்பி வந்து தியேட்டருக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து அமரன் மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் வந்திருந்தோம். வேறு என்ன மூவியாக இருந்தாலும் ஓகே, அமரன் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா, இது பர்த்டே அப்படின்றதுனால நம்ம அந்தளவுக்கு எமோஷ்னலாக வேண்டாம், ஜாலியாக எதா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இவங்க வந்து அமரர் தான் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மத்தியான ஷோவுக்கு மட்டும் லக்கி பாஸ்கர் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து காலையில் ஏதோ சம் இஷ்யூ அதனால வந்து நாங்கள் அமரன் போடலை, காலையில் லக்கி பாஸ்கர் தான் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நாங்கள் லக்கி பாஸ்கருக்கு டிக்கெட் எடுத்துருவோம். ஆனால் கூட்டம் நிறைய இருந்தது, பட் எல்லோரும் அமரன் இல்லை அப்படின்னோடனே கிளம்பி வேறு தியேட்டர் போயிட்டாங்க. மொத்தமே ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்து பார்த்துருந்தோம் படமே. ஸோ அதனால வந்து ஏசி டிக்கெட்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து சரி இருக்குது, பரவாயில்ல, வேறு எந்த தியேட்டர் போனாலும் அமரன் தான் ஓடும், நம்ம இதே பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். படம் எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் ஹீரோவை பார்க்க, அப்புறம் வந்து போக போக அது லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ படமெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட போனோம். நான் வந்து பரோட்டா சாப்பிட்டேன், அவங்க வந்து சிக்கன் சாப்பிட்டாங்க. வந்து பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வந்து சாப்பிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன். அன்னைக்கு வந்து ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு வந்து போயிருந்தேன். அப்புறம் இந்த ரெண்டு ஆர்கனைசரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து அதையும் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து டாஸ்லரோட ஐப்ரோ பென்சில் அண்டு ஐலைனர், அதோட காம்போ 200 ருபீஸ். அதுக்கப்புறமா வந்து வைப்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சீப்பெல்லாம் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஒன்று ரெண்டு எண்ணம் எடுத்திருந்தேன். சின்னது வந்து 58 ருபீஸ், பெருசு வந்து 200 ருபீஸ். அதுக்கப்புறமா இந்த கவரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் டாஸ்லரோட ஃபவுண்டேஷன், அப்புறம் இது வந்து மஸ்காரா, அதுக்கப்புறமா வந்து காம்பாக்ட் பவுடர், அப்புறம் வந்து ஹூக்கு, அப்புறம் ஒரு லிப்பாம், அப்புறம் லிப்ஸ்டிக், அப்புறம் பேண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எடுத்திருந்தேன். இந்த லிப் பாம் லிப்ஸ்டிக்கு, இந்த பேண்ட் எல்லாமே பர்சனல் யூஸ்க்கு, நெயில் பாலிஷும் பர்சனல் யூஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்திருந்தேன். என்கிட்ட காலியானது, ரீஸ்டாக் பண்ண வேண்டிய இருந்தது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரைடல் மேக்கப் அந்த மாதிரி வந்து மேக்கப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு என்னோடய நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இதெல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 3:50 வந்து வீட்டுக்கு வந்தேன். 4:00 வந்து கிளம்பி நான் மேக்கப் போயிட்டேன், ப்ரைடல் மேக்கப் போனேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து முடிச்சு ஒரு 7:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஆளுக்கு 2 தோசை சுட்டு சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு வந்து பிள்ளைங்களோட விளாண்டுட்டு அப்படி தான் எங்களோட டே வந்து இன்றைக்கி போச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.